எங்கிருந்தோ அழைக்கும் உன்கீதம் என்னுயிரில் கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே உனையே ஓகிடுதே மனமே. நீங்க ரொம்ப படிச்சவங்க போல இருக்கு, அதான் நீங்க பேசுறது இந்த மக்கு பயலுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணுங்க, நீங்க அனாதன்னு சொன்னீங்க பாருங்க, அதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கையெடுத்து கும்பிடுற சாமி மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு போய் இந்த நிலைமை. இனிமேலும் அவனை உயிரோட விட்டு வச்சா நான் தாண்டா முட்டாள். இப்போ அது ஒத்துக்கிட்டு நீங்க ஒரு முட்டாள்னு கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயசான காலத்துல கீழே விழுந்து தொலைக்க போறீங்க. தாயம்மா என் பொஞ்சாதின்னு முடிவு பண்ணி ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. விடிஞ்சா எனக்கும் தாயம்மாக்கும் கல்யாணம், முடிஞ்சா வந்து சேருங்க. என்னடா சொன்ன? பொதுக்குள்ள வந்திருக்கும் கோண்டர, அது பதுங்கு நாளும் ஒதுங்கு நாளும் எத்தனை அடி பாயும் தெரியாமல வந்திருப்பேன். காஞ்ச வயித்தோடையும் நிறைஞ்ச மனசோடையும் வீட்டுக்கு அனுப்பி வச்ச பெரிய மனச காமிச்சிட்டீங்க. உன் வீட்டுல நடந்த அவமானத்தை தாங்க முடியாம மனசுக்குள்ளேயே புழுகி புழுகி செத்து போயிட்டேன். நீங்க ஜெயில இருந்தீங்களா? ஆமா, ரவுடிசம் பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்குள்ள வந்து கலியும் கஞ்சியும் குடிச்சு போயிட்டு இருந்தீங்க. உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்றானுங்க? பெரிய அப்படி வந்து குதிக்கணும். இது என்னமோ பெரிய பருப்பா? பிஸ்தா, பிஸ்தாப்பா. ஆ, யுவர் கரெக்ட். அது என்ன எந்த பருப்புன்னு வாட்சி பாத்து என்ற சொல்லிடுங்க. போலீஸ் வெட்டிடுவேன்னு சொல்லு. அமரன் பேரை கேட்ட அமரன் சொல்லு.
அருள் வாக்கு சொல்றாமன ஒரு கோபுரத்துல குடி வைக்க முடியலனாலும் என் மேல அன்பு வச்சிருக்கிற அம்சவேணிய ஒரு குடிசிலையாவது குடி வைக்க முடியுமா? வருஷா வருஷம் 100 ஏழைகளுக்கு தாலியே இலவசமா கொடுத்துட்டு இருக்கேன். 101வது தாலிய நான் தரேன். பொண்ணு சிந்தாமணி தோப்பு கதிரவேல் கவுண்டரோட ஒரே மக சிந்தாமணி. மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, உன் மகன் தான். முறையா நடக்க வேண்டிய கல்யாணத்தை உன் மகன் முறை தவறி நடத்திட்டான். வர வெள்ளிக்கிழமை நடக்கிற 100 கல்யாணத்துல 101வது தாலிய நான் கொண்டு வருவேன். அது உன் மகன் கையால சிந்தாமணி கழுத்துல ஏறணும். அப்படி இல்ல அவன் கழுத்துல இருந்து அமத்தலை இறங்கிடும். செயின் திருட்டு போச்சுன்னு திருடு யாருன்னு காட்டி கொடுத்துருப்பேன். காட்டி கொடுத்துருந்தா நானே சொல்லிருப்பேனே. டெல்லி பாட்டி டெல்லி பாட்டி, நான் திருட நினைச்சது செயின் இல்ல, அந்த செயினை தாங்குற நெஞ்சுக்குள்ள இதயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் எனக்கு தேவைன்னு. அத எனக்கு தந்துறியா? இது செயின கொடுங்க. கொஞ்சம் எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரியா? எதுக்கு? நேத்து நீ நடத்தின போராட்டத்துல 4 போலீஸ்காரங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க. எனக்கும் அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. முடிச்சிட்டியா? போலாமா? வா. எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லன்னு சொல்றல. இப்ப நீ வாய மூடிட்டு வரல, உன்னை தெரு தெருவா நாய எழுத்துட்டு போற மாதிரி எழுத்துட்டு போற. வர உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, இன்னைக்கு மட்டும் விட்டுற. நீ கால்ல விழுந்து கெஞ்சினாலும் உன்ன விட மாட்டேன். புரியுதா? நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்வேன், அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே, இதானே நீ அடக்க வச்சு செயின். இதை கொடுத்துட்டு போலான் வந்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. என்ன? நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஐ லைக் யூ. உன் பேர் என்ன? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உன் பேர் என்ன? அசோக். முழு பேரு? அசோக் விஸ்வநாத். விஸ்வநாத்ங்கிறது யாரு? எங்க அப்பா. அவர்தான் உன் அப்பா, உனக்கு நிச்சயமா தெரியுமா? அரெஸ்டுக்கு நீ கேட்ட காரணம் போலீஸ் ஆபீசர் அடிக்க பார்த்தது. அரெஸ்ட் him now. இந்த ஒரு பூ போதுமே இந்த வக்கவுக்கு. என்ன இந்த போறாள? இவகிட்ட பேசுறதுனால 6 முறை பூ வாங்கி கொடுக்கணும். இந்த ஒரு பூவை இந்து கவுந்துருவாளா? உன்னால வச்சிருந்த மரியாதையை போச்சுப்பா. நோ மிஸ்டர் காலிங், இந்த பூவை இந்து கிட்ட கொடுத்துட்டு ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. என்னப்பா சொல்றான்? திடீர்னு 4 லட்சம் ரூபாய் போதுன்றான். ஏப்பா பணம் குடுக்கலன்னா பாத்தியை கொல்லுவேன்னு சொல்ற கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்ன அமௌண்ட் குறைச்சிட்டே வர்றான்? இதுல கத்திரிக்காய் வியாபாரமா? டேய் கிட்னா நாய, 4 லட்சம் அந்த பாத்திக்கு ஜாஸ்திடா. ஒரு 40,000 கொடுத்துருங்களா? என்னது 40,000? 4,000 கொடுத்துருங்க. 4,000? என்னப்பா இவங்க அப்பா இவ்வளவு சீப்பா போயிட்டான்? ஏன் 4,000 கொடுக்குறாங்க? அப்ப இன்னும் குறைச்சு 400 ரூபாய் கேளு. டேய் கிட்னா நாய, 400 ரூபாய் தர முடியா? 400 ரூபாயா? யோ, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கீங்க, கொஞ்சம் பாத்து போட்டு விடுங்கயா. ஓஹோ, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கானாப்பா. அப்ப அந்த விலையை கொடுத்துரு. லவ் பண்ண வரைக்கும் இந்த வீட்டுல நடிக்க சொன்னேன், நடிச்சேன். இப்பதான் அந்த பொண்ணு லவ் பண்ணதுல, போய் உண்மை சொல்லிடு. அண்ணா, உங்களை கொலை பண்ண வந்தவங்களை கண்டுபிடிக்க வேண்டாமா? எது என்ன கொலை பண்ண வந்தானா? ஒண்ணு. ஓ ஆமா, போறப்பா. அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். நிம்மதியா சுவர் திங்க முடியலப்பா. ஆதி கிணத்து 2 பேரும் தாண்டிட்டோம், மீதி கிணத்து நீ ஒருத்த மட்டும் தாண்டு, நான் இங்கிருந்து போயிடுறேன். நான் உங்களுக்கு தம்பி மாதிரி, தம்பி மாதிரி இருக்கிறேன், இருக்கிறேன், இருக்கிறேன். காதல் நான் கெட்ட வார்த்தை, நான் சொல்லிட்டு இருந்தேன் பைத்தியக்காரன். காதல் தான் கெட்ட வார்த்தை, ஆனா அந்த காதல் தான் ஒருத்தனை மனுஷனாக்குதுன்னு எனக்கு புரிய வச்சது இவங்கதான்.
காதல் கண்ணிலே ஆரம்பிக்கல, இதயத்திலே ஆரம்பிக்கல, அது எப்படி வேணா ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா ஒரு பெண்ணோட கழுத்துல அந்த தாலி கட்டும் போதுதான் அந்த காதல் முழுமை பெறுதுன்னு என்ன உணர வச்சது இவங்கதான். அதனால தாங்க இவங்களை என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டேன், கோச்சிட்டீங்க வந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், பெண்மைதான் நீர், பெண்மைதான் நிலம், பெண்மைதான் நெருப்பு, பெண்மைதான் எல்லாம். அது மொத்தமா இந்த நில அருவத்தை நான் பார்த்தேன். பெண்மை என்ன புரியாம இருந்தேன், என்ன பெண்மையை வணங்க வச்சது இவங்கதான். இதை சொல்லிட்டு போலாம் தான் நிலா நான் வந்தேன். நான் இங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வரல, சத்தியமா வரல. மேடம் இது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். உனக்கு உயிரம் தான் பயமா இல்ல உயிர் மேல பயமா? உயரம் தான் பயம், உயிர் மேல எனக்கு பயமே கிடையாது. என்னதான் பாதுகாப்பான இடத்துல இருக்கே, என்ன சொல்ற? என் உயிர் தான் எப்பவும் உன்கிட்ட பாதுகாப்பா இருக்குன்னு. இதயத்தின் தாமரையில் இருப்பவன் நீ. நீங்க நினைக்கிற மாதிரி வாழிங்க இல்ல, அது இங்க இருக்கிற நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உன் பேரனாசன் நடிக்க சொன்ன நிஜமாவும் பேரனாயிட்ட எங்கடா வாழ், நிஜமாவே வாழ் இந்த அரண்மனையில இல்ல. மண்ணுக்குள்ள இருக்கிறதே தோண்டி எடுக்கிறவனா? உன் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாத நினைக்காத. வாழ திருடணும்னு நீ அனுப்பின ராஜா என்னைக்கோ சேர்த்து போயிட்டான். இப்போ எனக்குன்னு குடும்பம் சொந்தம் எல்லாம் ஆயிப்போச்சு. நீ அந்த வாழை மறந்துட்டு போயிட்டு உன்னை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி வச்சுக்கண்டா. ரொம்ப நியாயமா கெஞ்சி கேட்டேன், நீங்க யாரும் ஒத்துக்கல. இன்னைக்கு என்னாச்சு? உங்க முன்னாடி உங்க மேடையில உங்க மண்டபத்துல நீங்க அச்சதா போட உங்க பொண்ணோட கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன். உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? ரெண்டு குடும்பமும், நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும், என் அம்மாவோட ஆசை நிறைவேறணும், அதுக்காகத்தான் இவ்வளவு நாளா போறேன். ஆனா நடக்கல. உங்களுக்கு தகராறு தானே மேடம்? தகராறு பா வச்சுக்கலாம். இனிமே இந்த ஊர்ல ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ரெண்டு ஃபேக்டரி நடக்கும், ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்கும். நான் நடத்தி காட்டுறேன், உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. மிஸ் சந்திரமௌலி, சந்திரமௌலி என்ன பண்ற? மிஸ் சந்திரமௌலி வாங்க சார். ஓ மை காட், குட் ஈவினிங். என்ன சார் உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, வந்து எங்க கூட ஒரு கப் காஃபி சாப்பிடுங்க சார். இல்ல தம்பி, நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஒரு பாதி கப் சாப்பிடுங்க சார். பரவாயில்ல தம்பி, இருமா சார் கூட பேசிட்டு இருக்கல. நீங்க வாங்க சார், நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் போகணும் சார். அதுதான் கண்டிப்பா எங்க கூட காஃபி சாப்பிடணும். மாப்பிளையா வந்திருக்கிறது யாரு தெரியுமா? நம்ம சுந்தரபாண்டி. என்ன அம்பலாரு, எங்க வீட்டு பணக்காரனுக்கு நீங்க எப்ப அப்பாவானீங்க? எனக்காக உங்க மரியாதை குறைச்சுக்க வேணாம். ஏயா பணக்காரங்க என்ன, ஆகாயத்துல இருந்து தலைகீழ கூச்சவங்களா? எல்லாரும் எங்களை மாதிரி மனுஷங்க தாயா? என்ன மாதிரி பணக்காரங்க உங்க பண்ணையில வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை செய்யலனா உங்க பொழப்பு நாரிடும். பணக்காரங்களா இருந்தா உங்களை விரும்பாத ஒரு ஏழை பொண்ணு கூட தூக்கிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிக்குவீங்க. ஆனா ஏழைங்க தான் விரும்புற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டீங்க. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ சார். பீடி இழுத்தா புகை வரும் சார், ஆனா புகை இழுத்தா பீடி வராது சார். மனுஷனுக்கு நானே தான் சார் முக்கியம். உன் பொடி தூக்கிட்டு நான் எங்க போறேன்? ஏன் மற்ற ஆள் நான் இப்படியா இருப்பேன்? இதுவா இப்படியா இருப்பேன்? குடுக்கத்த குடு சார். இப்படி எல்லாம் பண்ணாதான் முதல் மரியாதை கிடைக்கும் நினைக்காத. யாருக்கு வேணுங்க இந்த முதல் மரியாதை? உங்ககிட்ட கத்துக்கிட்ட வித்தையை உங்க முன்னாடியே விளையாடி ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சேன், நிறைவேற்றிட்டேன். இன்னும் ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு. உங்ககிட்ட செலவும் கத்து கொடுக்க வைக்கிறேன்னு வர சொல்லி என்ன அவமானப்படுத்தினாலே பூஞ்சோல அவ கழுத்துல நான் தாலிய கட்டணும். கட்டுவேன், கட்டியே தீருவேன்.